ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்மவர்களை மட்டுமல்லாமல் உலகையே வசீகரித்த ஒரு மூலிகைதான் ஜாதிக்காய். அதிக காரமும் துவர்ப்பு தன்மையும் கொண்டது இந்த ஜாதிக்காய். மருத்துவ குணங்கள் கொண்ட அற்புதமான ஜாதிக்காய் தரும் பலன்கள் எண்ணற்றவை. மலேசியாவில் பினாங்கிலும் இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் உற்பத்தியாகின்றது ஜாதிக்காய். உலகெங்கும் செல்வாக்கு செலுத்தி வரும் ஜாதிக்காய் குறித்த வரலாற்று செய்திகள் ஏராளம். இதற்கு கிடைத்த அதீத வரவேற்பால் அரபு நாட்டு மாலுமிகள் இதை எங்கிருந்து எடுத்து வருகின்றார்கள் என்பதையே பல நூறு ஆண்டுகளாக பெரும் ரகசியமாக வைத்திருந்தார்களாம். ஜாதிக்காயின் கனி ஊறுகாயாக பயன்படுத்தப்படும். இதன் உள்ளே இருக்கும் விதைதான் ஜாதிக்காய். கனிக்கும் விதைக்கும் இடையே விதையை சூழ்ந்திருக்கும் மெல்லிய தோல் போன்ற பகுதிதான் ஜாதிபத்ரி. இதில் விதையும் ஜாதிபத்ரி இதழும் தான் மனமும் மருத்துவ குணமும் கொண்டவை. தாதுநட்டமெனும் விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைவு, வயிற்றுப்போக்கு, சுபகாசகம் எனும் ஆஸ்துமா என பல்வேறு நோய்களுக்கு சித்த மருத்துவம் ஜாதிக்காயை பரிந்துரைக்கின்றது. ஆனாலும் இது அதிகம் பயன்படுத்துவது ஆண்களுக்கு காமப்பெருக்கத்துக்கும் குழந்தைகளுக்கு வரும் வயிற்றுப்போக்கை நீக்கவும் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. ஜாதிக்காயில் நம்மை அடிமைப்படுத்தும் போதைப் பொருள் அதன் சத்துக்களில் உள்ளதோ என்கின்ற சந்தேகம் நீண்ட காலமாக இருந்து வந்தது. ஆனால் பல்வேறு விதமான ஆய்வுகளை செய்து அது நரம்பு மண்டலத்தில் வேலை செய்தாலும் போதையூட்டும் வஸ்து அல்ல என கண்டறிந்திருக்கின்றார்கள் ஆய்வாளர்கள். நரம்பு மண்டலத்தில் நட்பணியாற்றுவதால் மனநோய்க்கும், மனதை உற்சாகப்படுத்தவும், நினைவாற்றலை பெருக்கவும், மனதை பரபரப்பிலிருந்து விடுவிக்கவும் ஜாதிக்காயை பயன்படுத்தலாம் என்கிறது இன்றைய அறிவியல். இரத்தத்தில் கொழுப்பை குறைப்பதிலும் வெள்ளை அணுக்களில் ஏற்படும் இரத்த புற்றுநோயை தடுப்பதிலும் கூட ஜாதிக்காய் செயலாற்றுகின்றது என்கிறது தாய்லாந்தில் நடைபெற்ற ஆய்வு முடிவுகள். ஜாதிக்காய் சுக்குத்தோல் இரண்டையும் சம அளவு எடுத்துக்கொண்டு அதற்கு இரண்டு பங்கு சீரகத்தை சேர்த்து பொடி செய்து உணவுக்கு முன்னதாக 3 சிட்டிகை அளவு சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் ஏற்படும் வாயுத்தொல்லை மற்றும் அஜீரணம் நீங்கும். மேலும் வைரஸ் பாக்டீரியா காரணமாக வரும் அத்தனை வயிற்றுப்போக்குகளுக்கும் ஜாதிக்காய் தோல் சிறந்த அற்புத மருந்தாகும். இனிப்பு சுவையுடன் கூடிய தனித்துவ மனம் ஜாதிக்காயில் இருப்பதற்கு அதன் மைரிஸ்டிஷின் எனும் சத்துத்தான் காரணமாகும். தோல் சுருக்கம் ஏற்படாமல் இளமையான தோலை முதுமையிலும் பெற்றிருக்க ஜாதிக்காயின் மைரிஸ்டிஷின் சத்தை ஆன்டி ஏஜிங் கிரீம்களில் சேர்க்கின்றார்கள். தற்காலத்தில் 1 சிட்டிகை ஜாதிக்காய் தூளை பசும்பாலில் கலந்து இரவில் படுக்கும்போது சாப்பிடுவது மன அழுத்தத்தை போக்கி நரம்பு வன்மையையும் சீரான தூக்கத்தையும் தரும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். குழந்தை பேறுமை, ஆண்களில் விந்து எண்ணிக்கை குறைந்து வருவது, உடலுறவில் நாட்டமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு ஜாதிக்காயும் ஜாதிபத்திரியும் மிகச்சிறந்த மருந்துகள். உண்மையில் ஜாதிக்காய், சணல் விதை, ஏலம், கிராம்பு, பச்சை கற்பூரம், வன்கொடி வேலிவேர் போன்றவற்றை முறையாக சுத்தம் செய்து சமளவு எடுத்துக்கொண்டு இவற்றை நுண்ணியமாக பொடி செய்து வயிற்று வலி, மாதவிடாய் தீவிர வலி, மைக்ரோன் தலைவலி ஆகியவற்றுக்கு மருந்தாக கொடுக்கலாம். இவற்றுக்கு இந்த மருந்து உடனடியாக வலி நிவாரணியாகவும் செயற்படுகின்றது. மொத்தத்தில் ஜாதிக்காய் நல்லென பலவற்றை கொடுக்கும் சாதிக்காய் என்றுதான் கூற வேண்டும்.